அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான நல்ல காரசாரமான தக்காளியே இல்லாமல் சின்ன வெங்காய சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து சட்னி ரெடி பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த சட்னி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே வர ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட வர சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இப்போ சட்னிக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சியில் 20 அல்லது 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், பெரிய வெங்காயம் சேர்த்துக்காதீங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 காஷ்மீர் வரமிளகாவும் 4 நார்மல் வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். கலருக்கு தான் நம்ம காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு நார்மல் வரமிளகாவே போதும். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சில்லு சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க, இந்த அளவு இருந்தால் போதும். இது கூட ஒரே ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்க போகிறதுல புளி தான் சேர்த்துக்க போகிறோம். இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வெள்ளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெள்ளை சேர்த்து சட்னி அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளியோட புளிப்பு, வெள்ளத்தோட இனிப்பு, காரத்தோட இந்த மிளகாவோட காரத்தோட சட்னி சூப்பராக இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா பாருங்கள். ரொம்ப சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்பவும் மையாக அரைக்காதீங்க, ஒரு 2 நிமிஷம் அரைச்சா போதும். இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிட்டு தாளிச்சிடலாங்க. இப்போ இந்த பவுலில் மாற்றியாச்சு. தாளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து, கடுகுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கார சட்னி சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து அதே சமயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சட்னியில். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வச்சு நம்ம சாப்பிட்லாம், கெட்டே போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.